ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நித்தம் ஒரு நிமிட திருப்புதலை நம்ம பார்க்க போகிறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழுடைய பருவங்கள் தான். இது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு இருவருக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு கொண்டுள்ளது. அது காப்பு, செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. இதுவே ஆண்பாலுக்கு மட்டும் உரிய மூன்று பருவங்கள் இருக்கு. அது சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாலுக்கு மட்டும் மூன்று பருவம் இருக்குது. அவை கழங்கு, அம்மானை, ஊசல். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மொத்த பருவங்களை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம காப்பு, செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி என்ற பொதுவான பருவங்களையும், ஆண்பாலுக்குரிய பருவங்கள், பெண்பாலுக்குரிய பருவங்கள் எல்லாம் சேர்த்து எழுத வேண்டும். இதுவே ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் எழுதுக அப்படின்னா, ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்குமே உரிய பருவங்கள் ஏழு எழுதிவிட்டு ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்களை எழுத வேண்டும். இதுவே பெண்பால் பிள்ளை தமிழ் பற்றி கேட்டாங்கள் என்றால், மொத்தமாக பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் ஏழை எழுதிவிட்டு பெண்பால் பிள்ளை தமிழ் இருக்கக்கூடிய மூன்று பருவங்களை கடைசியில் எழுதிவிட வேண்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.